இட்டு பிடிச்சி மழை இந்த இப்படியான நேஷம் பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நடந்தது. ஒன்று எமோஷனான ஒரு விஷயம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாஹா யாரா இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. என்ன அப்படின்னா வந்து ஹாஸ்டல் வார்டனாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அதாவது வாட்ச்மேனாக வந்து ஒரு பதவி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டர் இருந்தப்போ இருந்தே இந்த ஸ்கூலை பாதுகாத்த ஒரு வாட்ச்மேனாக தான் இந்த ரோல் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிவகுமார் அவர்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆனந்தி வந்து அவர் கையில் இருக்கிற அந்த பெல் அடிக்கிற சுற்றியை வந்து தூக்கலான்னு பிளான் போட்டாங்க. ஸோ அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தூங்கிட்டாரு. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து அப்படியே அங்கேயும் எங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டார். ஸோ வெளியே போயிடும் அவர் கையெடுத்து கும்புறாரு, சரி ஏதோ ஃபேமிலிக்கு மெசேஜ் சொல்ல போகிறாரு இல்லைனா ஏதாவது மக்கள் கூட பேச போகிறார் அப்படின்னு நினச்சா டாஸ்க்லே தாங்க இருக்கார் அவர். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எப்படியாவது இந்த பிக்பாஸ் நம்ம ஸ்கூலை வந்து நான் திரும்பவும் வந்து பழைய மாதிரி நான் மீட் எடுப்பேன், கண்டிப்பாக வந்து அதுக்கான எல்லா வேலைகளும் வந்து நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ மந்திரம்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாகுபலி மாதிரி முட்டி போட்டு கட்டப்பா அந்த ஒரு முட்டி போட்டு அதுக்கப்புறமா அந்த சுத்தியலை நெஞ்சு மேலே வச்சு பயங்கரமாக ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, என்னென்னமோ வந்து பண்ணுறாரு. ஸோ அவர் டாஸ்கில் பயங்கர இன்வால்மெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அப்படியே போகிறாரு. ஸோ போய் உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ அந்த லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறதா, அன்பு மகனுக்கு ரஞ்சித் கண்ணா நான் நலம், நீ எப்படி கண்ணு இருக்க, உங்கள் அம்மா ஒவ்வொரு நொடியும் இல்லாததை நினைத்து வருந்துகிறேன், உங்கள் மாமா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க பார்த்துப்பார், அவன் எப்போதுமே என் சிங்கக்குட்டி தான், உறுதியாக நீ மிகப்பெரிய போலீஸாக எனது கனவை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புகிறேன், நல்லா சாப்பிடு. அது படிக்கிறதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆக்சுவலாக, அது வந்து தலைகீழே காட்டினாங்க நான் வந்து ட்விஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா உன்னை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி போட்டு கடைசியாக வந்து வென்றுவா மகனே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் அப்படிங்கிற மாதிரி அன்புடன் அம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மான்னு தான் வந்து ரெண்டு பேருமே அவங்க குழந்தை அம்மான்னு தான் கூப்பிடுமா என்னமோ தெரியல, பட் இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து நடந்தது. எமோஷனாக வந்து அவங்க பையனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினார். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து மடித்தும் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் சிவகுமாரோட இன்வால்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.